يا معكم. بكاسين يا لا فريضة فريضة فريضة. هذا هي مقرر نيتم كل ما دينا كل يوم بوي دوار مسلم يا. يدوار من ذي. ورمار في أمس كنا قلت في شو نو. ماري نعمل يا سوي بركو ماري يا وردنا يا. لا لا مجي يدوار من حالهم سري نيتر دينا ده أنا نيجي يبدي نقوله أوكي أذكو أوكي كذا ده أنا وليه. சரி தப்பு நீ சொல்றதான் தப்பு. உங்களை அப்படியே நீங்க உங்களை அப்படியே ஏற்றுக்கிடுங்க, உங்களை டோட்டலா ஏற்றுடுங்க, அக்செப்ட் பண்ணிடுங்க. அதுவே அதை பாத்துக்கிடும். உடம்புக்கே உடம்ப பாத்துக்கக்கூடிய சக்தி இருக்கு. மனசே மனசை சரி பண்ணக்கூடிய சக்தி மனசுக்கு இருக்கு. பெரியா நம்ம ரெண்டு தானே, பிரச்சனைக்கு உள்ளதும் நல்லதுக்குள்ளதும் கெட்டதுக்குள்ளதும் ரெண்டு தானே. ரெண்டுமே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும் பொழுது நமக்கு அங்க வேலையே இல்லல்ல. மனசும் தன்னை தானே சரி பண்ணிக்கிடுது, உடம்பும் தன்னை தானே சரி பண்ணிக்கிடுது. இப்ப நம்ம ஒரி பண்றதுக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு அழகியாங்கிற மாதிரி என்ன மாதிரி ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுதுங்கய்யா. அந்த மாதிரி ஒரு சீரல மதிய நேரத்துலதான் ரொம்ப கொஞ்சம் என்னன்னா வந்து என்னதான் நம்ம வந்து இப்படி இருக்கமே ஏதாவது ஒரு இது மாதிரியா இருக்குங்கய்யா. தப்ப நம்ம நமக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவாதுங்கய்யா. இல்ல அப்படி ஆகுறதுங்கிறது அதை நீங்க இப்ப நீங்க உங்க தரப்புல உள்ள அது என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம். நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றீங்கிற பொறுத்து அப்படி வந்தா அது எதுனாலும் ஓகேன்னுட்டு போயிட வேண்டிய. ஆனா நீங்க ஓகே கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க, இயற்கையுடைய செயல்ன்ட்டு ஓகே கொடுத்துருங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்க எதுவும் டெவலப் பண்ண வேண்டாம். அதுதான் வரட்டும். தாட்டா தாட் வேற திங்கிங் வேற தானே. தாட்டா இருந்துட்டு போட்டோம். தாட் எல்லாமே தானா வந்துட்டு தானாவே போயிடும். திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாதுங்க. சரி பண்றதுக்காக உதவிக்கு தான் வருது. உதவி சொல்றது கண்டு நீங்க ஏன் பயப்படணும்? டயர்னஸ் வராம இருந்தாதான் இங்க சரியில்லை. உங்களுக்கு ஏதோ பாதிப்பு இருந்ததுன்னா டயர்னஸ் வந்துதான் அந்த பாதிப்பு சரிப்படுத்தும். நேற்று கூட ஒன்னு பண்ணுங்க, சரி ஒரு சளி மாத்திரையாவது ஒன்னு போடுவோம். அது லைட்டா கொஞ்சம் சளிசா ஒரு கொஞ்சம் இதுனா அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்லீப் வரும் அப்படின்னு லைட்டா சளி மாத்திரை கூட ஒன்னு தூக்கு போட்டாங்க. கொஞ்சம் பரவாயில்ல காலையில. அப்புறம் மனசு சரி பண்றதுக்கு சளி மாத்திரை இருக்கு. நீங்க மனசுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். மனசை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அது சொன்னாலே சரியாயிரும். அது நீங்க மாத்திரை போட்டு மனசு சரி பண்ண வேண்டியதில்லை. இல்ல தூக்கம் வந்து இல்லாம இருந்ததுங்க. ஒரு வாரம் கண்ணு ஒரு கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் முன்னே ஒரு ஒரு 2 hours 2.5 hours அதுக்கு மேல அப்படியே இல்லாம இருக்கறதுனால ரொம்ப இருக்கா வந்த ஒரு ஃபீல். ஐயோ இதனாலதானே ரொம்ப வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து. அதை நீங்க நினைச்சதுனால நீங்க அந்த அதாவது எப்படின்னா தூக்கம் இல்லாதபடி இருந்தனா அதனால ஒரு சோர்வு ஏற்படுது பாத்தீங்களா. அந்த சோர்வே அந்த பிரச்சனையை சரி பண்ணிரும். தூக்கத்தினால தூக்கம் வராத பிரச்சனை, அதனால இருக்கக்கூடிய சோர்வே சரி பண்ணிரும். அதனால எல்லாமே தன்னைத்தானே பேலன்ஸ் பண்றதுக்குள்ள மெக்கானிசம் அதுக்கே இருக்கு. அதனால அதுவே அதனுடைய மெக்கானிசம் வச்சு அதுவே பேலன்ஸ் பண்ணிக்கணும். தூக்கம் இல்லாதனால ஏற்படக்கூடிய சோர்வையே தூக்கத்தினால ஏற்படக்கூடிய குறைகளை சரி பண்ணிரும். உங்க பாடியினுடைய ஒரு அறிவு அறிவை நம்புங்க. பாடிக்கு சில அறிவுகள்லாம் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு. பாடியினுடைய இன்டெலிஜென்ஸையும் நம்பிடுங்க, மனதினுடைய இன்டெலிஜென்ஸையும் நம்பிடுங்க. பிரச்சனை தானே சரி, மனசும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும், பாடியும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். அதனால இதை நீங்க டவுட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். நீங்க அதை நம்புனீங்கன்னா பிரச்சனை குறைஞ்சிரும். இவ்வளவு நாள் வந்து கூட ஒன்னொரு இடத்துல சரி இந்த எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் எதுவுமே மாற்ற இது பண்ணல. சரி இதுவே இப்படியே போகுது ஒரு மாதிரி நம்ம அந்த அதனாலதான் என்ன சரி தெளிவா அந்த பாடியினுடைய இன்டெலிஜென்ஸ நம்பிடுங்க. பாடிக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, மனசுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நீங்க அதை சுதந்திரமா விட்டீங்கன்னா அதுவே அதை சரி பண்ணிக்கிடும். அது
எலும்பிக்கிடும் முடிவு பண்ணிடுங்க. அது கீழே உழுறத கண்டு பயப்படாதுங்க, அதுவே அது சரி பண்ணிடும். சொன்னாங்களே பகல்ல வரும்போது ஒரு மாதிரி விசுவாசம் நம்பிக்கை வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் அதுவே அதை சரி பண்ணிவிடுங்கிற நம்பிக்கையும் முடிவுக்கு வந்துருங்க. பாடியும் தன்னைத்தானே சரி பண்ணிவிடும், மனசும் தன்னைத்தானே சரி பண்ணிவிடும். அதனால இதுல நீங்க வேற சரி பண்றதுக்கு அங்க என்ன இருக்கு? அதுவே அதை சரி பண்றும் போது உங்களுக்கு அங்க வேலை இல்ல. ஆமா ஆமாங்க அதனால மொதல்ல அதை நம்புங்க பாடியே நம்புங்க மனசையும் நம்புங்க அதுவே அதை சரி பண்ணிக்கிடும் எல்லாமே ஆட்டோ கரெக்ஷன் மோடல் இருக்கு அது எல்லாமே ஆட்டோ ஒர்க்கிலே முடிஞ்சு போயிடும் அங்க பெரம்பலூர் சொல்லி அங்க போய் பாத்துட்டு வைப்புக்கும் பாத்துட்டு அதுக்கப்புறம் நானும் அங்க அப்ளிகேஷன் மெடிக்கல் காலேஜ் அங்க பாத்துட்டு ஜாப் அங்க பாக்குற மாதிரி தாங்க. அதனால உங்களுக்கு ஏதோ செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உங்களை அறியாம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சோர்வு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அது தானாவே சரியாயிரும். நீங்க அதுக்கு வந்து குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த சோர்வு கூட உங்களை ஆக்டிவேட் பண்றதுதான் வந்திருக்கு. அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா சிலதுகள் எல்லாம் நம்ம வந்து வேலை செய்யும் பொழுது சில இடங்கள்ல இப்ப தானே நீங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் நீங்க அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு பாத்தீங்களா. அரேஞ்ச் பண்றதுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எப்பவுமே ரெஸ்பான்சிபிலிட்டிங்கும் போதே அது ஏதோ ஒரு வகையான ஒரு பொறுப்பு ஒரு ஒரு இறுக்கத்தை கொடுக்கத்தான் செய்யும். அதனால இந்த மாதிரி எல்லாம் வரத்தான் செய்யும். அது நீங்க அதை ஈஸியா எடுத்துக்கிடுங்க எல்லாமே நல்லாவே நடக்கும்னுட்டு முடிவு பண்ணிக்கிடுங்க. நீங்க அதனால நீங்க ஈஸியா எடுத்துக்கிட்டு போங்க, எல்லாமே நல்லாவே நடக்கும். எது நடந்தாலுமே உங்களுக்கு இயற்கையும் உதவி பண்ணணும்னு எடுத்துக்கிடுங்க. அந்த நல்ல நம்பிக்கையோட போங்க.